எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் ரெண்டு விஷயத்தினால ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கோம். ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். பயோன்றது ஒரு உணர்வுன்றதை மறந்து அதுவே நம்ம வாழ்க்கையாகவே இப்போ மாறிடுச்சு. நம்ம எல்லாருமே பயத்தோட விளிம்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்கிற இந்த பூமி ரெண்டு வேறு கோணங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. நல்லது கெட்டது இருக்கிறதுனால நம்ம பயப்படணுமோ இல்லை ஆசைப்பண்ணுன்ட்டு அவசியம் கிடையாது. எல்லா விஷயமும் தப்பாக போயிடுமோ, நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் போயிடுமோ, இல்லை நடக்கவே நடக்காதோ, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம இருக்க மாட்டோமோ, இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு உணர்வு தான் பயம். பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நார்மலான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங் தான். ஈவன் ஒரு மிருகங்களுக்கு கூட பயம் இருக்க தான் செய்யுது. ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாட வரும்போது அந்த மானுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு என்ன? பயம்தான். அப்போ இது எல்லாருக்குள்ளேயும் காமனாக வரக்கூடிய ஒரு உணர்வு தான். ஆனால் ஏன் மனுஷனுக்கு மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பயோன்றது சுபாவமாகவே மாறிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்தால் பரவாயில்ல. எப்போவுமே நம்ம பயத்திலே தான் இருப்போம்னா அதில் என்ன நியாயம் இருக்குது? மனுஷங்கிட்ட பயத்தை கடந்து வரதுக்கான சுய அறிவு அவனுக்குள்ளே இருந்தும் அவன் அதை உணராமல் அவன் அதை ஆக்சஸ் பண்ணாமல் இருந்துட்டுருக்கான். நீங்கள் எப்பெல்லாம் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் ஒரு ஓவர் திங்கராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை பயம் சூழ்ந்திருக்கும். நீங்கள் பயப்பட போய்தான் நீங்கள் திங்க் பண்ணணுன்ற இனிஷியேட்டே எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ரெண்டு பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் இன்னசென்ட்டாக இருக்கான், இன்னொரு பையன் ரொம்ப கிளவராக இருக்கான். அந்த கிளவராக இருக்கக்கூடிய பையன் அந்த இன்னசென்ட் பையன்கிட்ட அவனுடைய ஃப்யூச்சரை பற்றி சொல்லி அவனை பயம் காட்டிக்கிட்டே இருக்கான். நீ வேற ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, ஸோ நீ எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த போகிற, நீ எப்படி வந்து பிஸ்னஸை நடத்த போகிற, எல்லாரும் உன்னை வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிகிட்டே இருக்கான். இப்போ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னசென்ட்டாக இருக்க பையனுடைய வீக்னஸை அந்த கிளவராக இருக்க பையன் தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூஸாக ஒரே தாட்டை வச்சு அவனை ப்ரெஷர் பண்ணும்போது அவனுடைய இயலாமையிலேருந்து இது நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்ற நேரத்தில் வரக்கூடிய உணர்வு தான் பயம். இந்த கதையில் எப்படி ஒரு பையன் இன்னொருத்தனுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவனை ப்ரெஷர் பண்ணுறானோ, அதே மாதிரி நம்மளுடைய சொந்த மனசு நம்மளுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி இருக்குது, இது என்ன நடக்க போதோ, இது இப்படி ஆச்சுன்னா என்ன நடக்க போதோ, நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ணி ஒரு சிறைக்குள்ளே அடைச்சி வச்சிருது. அந்த சிறைக்கு பயந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இது மனசு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அப்நார்மல் கண்டிஷனிங் தான். கண்டிப்பாக பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த பயத்தை கடந்து வர்றதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள பயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, அலர்ட் ஆகுங்க. அலர்ட் ஆகி உங்கள் ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள அந்த ஃபியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அந்த ஃபியர் உங்களுக்குள்ளேருந்து ஃபுல்லாக போய் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய காம் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல விட்னஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் மாதிரி தானே தோணும், இவ்வளோதானா அப்படின்றது தோணும். ஆனால் இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம்னு ஒன்று இருக்குதுன்னா நம்ம மனசு பேசும்போது அதை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நம்ம விட்னஸ் பண்ணுறது தான். ஒன்ஸ் நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது கான்ஷியஸாக நீங்கள் விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஃபீலிங்கோ இல்லை எந்த ஒரு தாட்டோ உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகாது. நீங்கள் காமாக நேச்சுரல் ஸ்டேட்டில் அப்படியே நார்மலாக இருந்துகிட்டே இருப்பீங்க. அகெயின் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், இப்போ உங்களுக்குள்ளே ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷன் ரைஸ் ஆகும்போது உங்களுக்குள்ள ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றத விட்னஸ் பண்ணி எம்டி மைண்டோட விட்னஸ் பண்ணி பாருங்கள். எம்டியாக நீங்கள் அது எப்படி இருக்குன்னு விட்னஸ் பண்ணும்போதே அந்த எமோஷன் அப்படியே டவுன் ஆகிடும். இது ஃபியருக்கு மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஒரு அப்நார்மலான உணர்வு
பயமோ கவலையோ டென்ஷனோ பதட்டமோ கோபமோ எந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தாலும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபிட்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நேச்சுரல் காம் ஸ்டேட்டுக்கு இயல்பாக வந்துடுவீங்க. நம்ம இந்த உலகத்தில் பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. என்ன நடக்குமோ அதுதான் நடக்க போகுது. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ரெண்டு சூழ்நிலையிலையுமே நம்ம நம்மளுடைய பியூர் ஸ்டில்னஸை கொண்டு ரெண்டு சிச்சுவேஷனையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. எல்லாமே வெறும் அனுபவம் மட்டும்தான்.